நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/12/2021 ராசி பலன்கள். பிளவ வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி, டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15, மாலை 9:30, 10:30. ராகு காலம் 9:10:30, குளியை 6:07:30. யமகண்டம் 1:30:03, சூலம் கிழக்க, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:14 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:53 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று காலை 6:22 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 2:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், சுவாதி மற்றும் விசாகம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் புண்ணியஸ்தலங்களுக்கு பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று மனதை இன்று மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டீர்கள். பிறரை கட்டளையிடுகின்ற அரசு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் என்று இருக்கக்கூடுங்க. உங்களுடைய ஆலோசனையை அனைவரும் கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு அனைவரும் செவி சாய்ப்பார்கள். காரிய வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். போட்டிகள் விலகி செல்லுங்க. தடைப்பட்ட பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். செலவுகள் கண்டிப்பாக குறைந்துவிடும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளையே கேட்கக்கூடுங்க. எதிலும் நிதானமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மனதில் இருந்த கவலை எல்லாம் படிப்படியாக நீங்கிவிடும். இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இன்று பெண்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பெண்கள் மற்றவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்கும். பெண்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். இன்று காதலும் அப்படித்தான் கை கொடுக்கும். காதலில் சில மாற்றங்கள் இருந்தாலும் சரியான பாதையை நோக்கித்தான் செல்லும். சில இடங்களில் வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். அளவாக பேசினால் எல்லாம் சாத்தியம். இன்று மாணவர்களுக்கு புகழ்மிக்க நாள். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய நாள். குடும்ப கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு லட்சிய நோக்கோடு உங்களுடைய பயணங்களை செலுத்தக்கூடிய நாள். கல்வியில் சாதிக்க முடியும். அரசாங்கத் துறையில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய கொடுங்க. அதனால் மாணவ கண்மணிகள் நல்ல முறையில் படியுங்கள். நாம் எளிமையாக ஜெயித்து விட முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. பிறரை கட்டளையிடுகின்ற அனைத்து விதமான சூழலையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அதிகாரம் மிக்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லும். செயல்களில் வேகம் இருக்கும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்கின்றது. பரணி இன்று அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். வசீகரமான தோற்றம் இருக்கின்றது. காதலும் கைகூடுகின்றது. இல்லத்துக்கு தேவையான பொருட்களும் சேர்கின்றது. தடைப்பட்ட பண உதவியும் கிடைக்கின்றது. புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். கிருத்திகை இன்றைய நாள் உற்சாகமிக்க நாள். எதையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விலகி சென்றுவிடும். இன்று புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லும். இன்று எதையும் மிக சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். காரிய வெற்றியும் அடைவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பதற்கான முயற்சியில் இறங்குங்கள். திட்டங்கள் யாவும் சிறப்பை ஏற்படுத்தும். திறமை கண்டிப்பாக வெளிப்படும். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள்,
இன்றைய நாள் கோவில் குலப்பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. சுற்றுலா பயணங்கள் சென்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். உடைய புகழ் இன்று ஓங்கி இருக்குங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிட்டும் எதிர்ப்புகளும் விலகி சென்றுவிட்டும் பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறைந்துவிட்டும் பணவரவு தாராளமாகவே இருக்கின்றது. செயல் திறமை இன்று அதிகரிக்கின்றது. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் சிறப்பு கவனம் மிக செலுத்த வேண்டும். அதே போல மனதில் இருந்த கவலை இன்று படிப்படியாக விலகி செல்லுங்க. கொஞ்சம் பொறுப்பாக மட்டும் இருக்க பாருங்கள். வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் இன்று அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய பாருங்கள். நிதானமாக செய்ய பாருங்கள். பிரச்சனைகளை நீங்க துல்லியமாக கையாள வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி மேல் வெற்றி ஏற்படுங்க. கண்டிப்பாக புகழ் ஓங்கி இருக்கும். முயற்சிகளில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. அதனை நீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அலட்சியம் இருக்கவே கூடாது. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியம் இருந்தாலே அந்த காரியத்தில் முன்னேற்றம் இருக்காதுங்க. பெண்கள் என்று மனதில் உள்ள கவலையை இறக்கி வைப்பீர்கள். சுயநலம் கண்டிப்பாக இருக்காது. பொதுநலமே இன்று பெண்களுக்கு காணப்படும். குடும்ப தேவைக்காக உழைப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டதுகளை அனுசரித்து செல்வீர்கள். பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கும். இன்று காதல் அப்படித்தாங்க கை கொடுக்கும். காதலுடைய நிலைப்பாடுகள் வெற்றியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் தைரியமான நாள். இன்று மாணவர்கள் எதையும் மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. ஆனால் மாணவர்கள் சூழ்நிலைகளை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்தியை இன்றைய நாள் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் கொடுங்க. நீங்கள் செய்யும் காரியங்களை மிக சிறப்பாக செய்வீர்கள். தடைகள் எல்லாம் நீங்கிவிட்டும் எதிர்ப்புகளும் விலக்கி சென்றுவிட்டும் கோவில் குலப்பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. சுற்றுலாக்கள் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சக நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். புகழ் இன்று ஓங்கி காணப்படுங்க. நிதி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கின்றது. அதனால் எப்படியும் நிதியை நீங்கள் திரட்டி விடுவீர்கள். கவலைப்படாமல் இருந்தாலே பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டும். ரோகிணி இன்றைய நாள் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாள். செயல் திறமையும் இன்று அதிகரிக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட பாருங்கள். தைரியமாக இருந்து எதையும் செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. துணிச்சலுடன் சில காரியங்களை எதிர்கொள்வீர்கள். புகழ் கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். தடைகள் விலகி இன்று வெற்றிகரமான சூழல் ஏற்படுங்க. மிருகசிரிஷம் இன்று அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். மனசுக்கு பிடித்தமானவரை சந்திக்க முடியுங்க. காதல் விவகாரங்கள் கூட ஓரளவு கை கொடுக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது இப்பொழுது சரியாகிவிடுங்க. காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிடும். எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். சுற்றுலா பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தன்னம்பிக்கை இன்று கூடிவிடும். புகழ் இன்று ஓங்கிவிடும். கவனமாக இருந்தால் எதிலும் உங்களுக்கு சாத்தியம். மனசை மட்டும் முரளிப்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் மிக அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க. அதற்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். அலட்சியம் மட்டும் காட்டவே கூடாது. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் பல வழிகளில் பணவரவு உங்களுக்கு ஏற்படும். புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றதுங்க. புதிய இனிய காதல் உறவு கண்டிப்பாக ஏற்படும். அரசாங்கத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வழக்குகளில் சாதகமான நிலையை காணப்படும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாக இன்று நடக்கக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். மனக்கவலை நீங்கிவிடும். பணவரவும் கூடிவிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணியில் சாதகமான பலனே இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் எல்லாம் கைகூடும். எல்லா விதமான சூழலும் சிறப்பாக இருக்கும். இன்று உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் சரியாகுங்க. கொஞ்சம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க பாருங்கள். சில காரியங்களில் காலதாமதம் இருந்தது எப்பொழுது சரியாக கொடுங்க. மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் என்ன வேண்டாங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டால் இன்றைய நாள் அற்புதமாக வழிநடத்தலாம். பெண்களுக்கு இன்று மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும்.
பெண்கள் சுய சிந்தனையை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக லாபத்தை மட்டும் ஈட்டிக் கொள்ள முடியும். காதலும் அப்படித்தான் கை கொடுக்கும். காதலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாகவே செல்லும். மாணவர்கள் கல்வியில் அக்கறையுடன் படிப்பீர்கள், நல்ல முறையில் படிப்பீர்கள், படித்த பாடங்களை எழுதி பார்ப்பீர்கள். ஞாபகத்திறன் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. செய்கின்ற செயலை மிக சிறப்பாக செய்வீர்கள். பெற்றோர்களிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தி பேசுங்கள். அவரிடம் மட்டும் முன்கோபங்கள் எதுவும் வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டோம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்ற மனக்கவலை நீங்கிவிடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. பல வழிகளில் பண வரவு ஏற்பட்டும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. இனிய காதல் உறவு கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடும். இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கை கூடும் நாளாக இருக்கின்றது. திருபாதிரை, இன்றைய நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். எந்த ஒரு வேலையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். எந்த ஒரு பணியிலும் நீங்க ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். சாதகமான பலன் எல்லாவற்றிலும் இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி கை கொடுக்குங்க. சாதகமான சூழலே இருக்கின்றது, கவலையை விட்டு விடுங்கள். புனர்பூசம், என்ற எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். உறவுகள் வகையில் முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனக்கவலை என்று நீங்கி விடுங்க. பண வரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. எடுத்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். அரசாங்கத்தின் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று மகிழ்ச்சி கூடும் நாள், இல்லங்களில் சந்தோஷம் கூடும் நாள், எண்ணிய காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குங்க. கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மனைவி மக்களுக்கு ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக்கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவோடு நடந்தால் அனுகூலமான சூழல் நிலவும். பணம் உடை காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது, பார்த்துக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. அதற்கேற்ற பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவரின் நிர்வாகத் திறமை பலிச்சிடும். எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும். காரியத்தில் இருந்த தடையும் அகலுங்க. எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக கையாள வேண்டும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் காத்திருக்கின்றது. சுயநலம் கருதாமல் உழைப்பீர்கள். உங்களுடைய நல்ல மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையின் மூலம் மன மகிழ்ச்சியும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கூட உங்களால் வாங்க முடியுங்க. பெண்கள் இன்றைய நாளை மிக அற்புதமாக பயன்படுத்தி கொள்வீர்கள். சொந்த நன்னலம் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலம் கொஞ்சம் சீராகத்தான் இருக்கும். இருந்தாலும் எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள், அது போதும். பெண்கள் அவசரத்தை ஏற்படுத்தினால் எந்த ஒரு காரியத்திலும் ஜெயிக்க முடியாதுங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். என்று காதலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள், அளவாக பேசுங்கள், அது போதும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். கல்வியில் சாதிக்கக்கூடிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்தி கல்வியில் வெற்றி கொள்வீர்கள். ஆதாயத்தையும் மிக சிறப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்துங்க. எதிர்பாராத வகையில் சில முன்னேற்றமான சூழலும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மிகவும் நன்றாக இருக்கக்கூடுங்க. கல்வி மீது அக்கறை இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். கொஞ்சம் முயற்சி எடுங்கள், எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான நாள். இன்று இல்லத்தில் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மனைவி மக்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை அக்கறையுடன் பார்த்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் அதிகளவு கோபப்பட வேண்டாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பேச்சு குறைத்து கொண்டாலே எல்லாம் சாத்தியம்.
என்று உங்களுடைய நிர்வாகத்திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடும். பூசம், இன்றைய நாள் பண தேவை கொஞ்சம் இருக்குங்க. தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. காரியத்தில் உள்ள தடைகள் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். உணவு விஷயங்களில் கூட கட்டுப்பாட்டுடன் இருங்கள். கூர்மையான பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். எதிர்ப்புகள் குறைந்துவிடும். நிர்வாக திறமை பளிச்சிடும். காரிய தடையும் விலகி சென்றுவிடும். ஆயில்யம், இந்த திட்டங்கள் யாவும் சிறப்பு ஏற்படுத்துங்க. எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்கின்றது. பண முடை கொஞ்சம் ஏற்பட்டுங்க. அதன் காரணமாக பண தேவை கொஞ்சம் இருக்குங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள், எதிர்ப்புகள் குறைந்து சிக்கல்கள் குறைந்து நிம்மதி கண்டிப்பாக பிறக்குங்க. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் இருந்தாலும் நாம் கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியுங்க. பார்த்து கவனமாக சில காரியங்களை ஈடுபடுங்கள். சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கௌரவ குறைவு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணத்தில் சிறிய தடங்கல்கள் கொஞ்சம் ஏற்படலாம். தேவையான நிதியுதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்கான வாய்ப்பு பரிபூர்ணமாக இருக்குங்க. பணி சுமை குறைந்து முன்னேற்றமான சூழல் ஏற்படும். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவருடைய நல்ல மதிப்பை உங்களால் பெற முடியும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பண வரவு சீராக இருக்கின்றது. அடுத்தவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக எந்த ஒரு பணியும் ஈடுபட்டால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்றது. கொஞ்சம் அவசரம் மட்டும் பட வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். படிப்படியாகத்தான் சரியாகும். இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத டென்ஷன் நமக்கு வேண்டாங்க. வீண் கவலையை கூட விட்டுவிட பாருங்கள். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். என்று காதலும் அப்படித்தான் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும், பின்னர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காதலை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யாரின் நம்பியும் நீங்கள் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். கவனம் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட நேரிடும். பெண்கள் உற்சாகமின்மை இல்லாதது போல் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் பெண்கள் சுறுசுறுப்பை வெளிப்படுத்த வேண்டுங்க. கொஞ்சம் சோர்வாகவே இருப்பீர்கள். இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் முதுகு வலி போன்ற பிரச்சனையும் இருக்கும். அது உங்களுடைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று மாணவர்கள் கல்விக்காக மட்டும் நேரம் ஒதுக்க வேண்டும். நல்ல முறையில் படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். வேறு விவகாரங்களை தலையிடவே கூடாதுங்க. நன்கு படியுங்கள், முன்னேறி செல்லுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் மகம். இன்று எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. தேவையான அளவில் நிதியுதவி கிடைக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை வேண்டும். பயணத்தில் சில தடங்கல்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக்கொள்ள வேண்டும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பேச வேண்டும். அளவான பேச்சு கண்டிப்பாக மகிழ வைக்குங்க. யதார்த்தமாக பேசுங்கள், யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும். பூரம், என்ற பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பண வரவும் அதிகரிக்கக்கூடும். அடுத்தருடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நேரடியாக உங்களுடைய பணிகளை செய்வது நல்லது. தேவையான நிதியுதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. புது புது வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். பயணங்கள் தடங்களை கொடுத்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாக கூடுங்க. உத்திரம், பரபரப்பு நீங்கி நிம்மதி கொள்ளும் நாள். நிதியுதவி கிடைத்து மகிழக்கூடிய நாள். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பேச்சு நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். முன்கோபங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. சரியான சூழலை புரிந்து கொள்ள பாருங்கள். நிம்மதியாக இருக்க பாருங்கள். என்று மற்றவரிடம் உரையாடும் பொழுது சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். டக்கென்று கோபங்கள் உருவாவதால் கோபமான வார்த்தைகளும் வெளிப்பட்டுவிடும். பார்த்து நிதானத்தை அணுகுங்கள். அலட்சியம் காட்டாமல் பணியை மேற்கொள்ளுங்கள். அடுத்தருடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நிதானமாக செயல்பட்டு வெற்றி கொள்ள பாருங்கள். கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் தனவரவு அதிகரிக்கும் நாள். எதிரிகள் எல்லாம் அடிபணிந்து செல்லக்கூடுங்க. ஆரோக்கியம் இன்று மேம்படும். பயண சுகமும் இன்று ஏற்படும். தனக்கென தனி வீடு அமைக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணவரவும் இன்று சீராக இருக்கும், திருப்தி தரும் வகையில் இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கின்றது. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகி செல்லுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட்டோம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும். பிள்ளைகள் மீது அன்பு வெளிப்பட்டோம். இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் இருக்குங்க. மனம் தளராமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் உழைத்து கொடுப்பீர்கள். உங்கள் மீது மற்றவர்களுக்கு உரிய நம்பிக்கை ஏற்படுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கை தரம் இன்று உயருங்க. விவகார பேச்சுக்கள் எல்லாம் இன்று சரியான முறையில் தீர்ந்து விட்டுங்க. சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி பிறக்குங்க. மனசுக்குள்ள ஒரு வித சந்தோஷமும் இருக்குங்க. பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீர்கள். நல்ல உறக்கம் இருக்கின்றது. பெண்கள் ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். எல்லா விதமான வேலைகளையும் சீக்கிரமாகவே முடித்து விடுவீர்கள். சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். காதலும் அப்படித்தான் கை கொடுக்கும். காதல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்க வைக்க முடியுங்க. அளவாக பேசினால் காதலில் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. மாணவர்கள் என்று தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியாக இருக்கட்டும், சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர்கள் தனித்தே என்று முடிவுகளை எடுப்பீர்கள். குழப்பங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரியோருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய சூழலில் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் என்று காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வந்தால் எல்லாம் உங்களுக்கு சுக சவுக்கியம் ஏற்பட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்றைய நாளை நீங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வழிநடத்த முடியும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்குங்க. சிக்கல்கள் நீங்கள் நிம்மதி பிறக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காத்திருக்கின்றது. உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்பொழுது தலை குனிய கூடுங்க. உங்களுடைய சொல்லுக்காக அவர்கள் காத்திருக்க கூடுங்க. தனவரவு சீராக இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாகவும் இருக்கக்கூடும். அஸ்தம் என்ற உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்துவீர்கள். நிதானமான போக்கும் இருக்கின்றது. இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். கலகலப்புக்கு இன்று கண்டிப்பாக இருக்குங்க. தொலைபேசி வழி தகவல் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தொழிலை நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும். 4 பேருக்கு உங்களால் உதவ முடியும். சித்திரை என்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். எதையும் தைரியமாக உங்களால் செய்ய முடியுங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நிறைவேறும். திருமண தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று தன லாபம் கண்டிப்பாக பெருக்குங்க. உறவினர் வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சகோதரர் வழியிலும் உண்மை நன்மை கிடைக்குங்க. ஆனால் ராசியில் இன்னும் சந்திராஷ்டிரம் இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். குழப்பங்களும் கொஞ்சம் வந்து செல்லும். அதன் காரணமாகத்தான் மனச்சோர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் கூடுங்க. எதிலும் லாபத்தை பார்ப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பெறும். வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்க முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதையும் கழிப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடியது வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கழித்து போடவே கூடாதுங்க. மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாங்க. முக்கியமாக பண உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சுய நலத்துடன் இன்றைய நாளில் நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி இருக்கும். காதலில் கூட இன்று சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் சற்று புரியாதபடி இருக்குங்க. ஒரு நாள் வெற்றிகரமாகவும் மறுநாள் கொஞ்சம் மனதிற்கு நிம்மதி இல்லாதது போல தோன்றும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாக கூட்டும். மாணவர்கள் என்ற அன்பை வெளிப்படுத்துங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். நல்ல முறையில் படியுங்கள். மாணவர்கள் சுறுசுறுப்பை வெளிப்படுத்த வேண்டும். கொஞ்சம் சோம்பலாகவே காணப்படுவீர்கள். உடலும் சோர்வாகவே காணப்படும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று
சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபட பாருங்கள். சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க எதிர்கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்று உங்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிடும். இன்று முக்கியமாக நீங்க மன குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டுவிட வேண்டாம். சுவாதி கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தையும் குறைத்து கொள்ள பாருங்கள். புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக பண பொறுப்புகளை நீங்க தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிலும் லாபம் என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் நன்மை இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீர்படும். கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். விசாகம் என்று மனசுல நிம்மதி பொங்குங்க. எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் கிட்டுங்க. காரியத்தை மிக கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. சுலபமாக எல்லாவற்றையும் ஈடுபட முடியுங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வாகன யோகம் ஏற்படும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்குங்க. என்று கண்களுடைய பாதுகாப்பில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். வாகன சுகம் குறைந்துவிடும். துணிவுடன் செயல்களில் இறங்குவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையும் விரோதித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்க கொடுங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்களும் செல்ல வேண்டியிருக்கோங்க. விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். சிறப்பான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித நிம்மதியும் ஏற்படுங்க. புதுமண தம்பதியர்களுக்கு சந்தோஷம் மிக்க நாள். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய நாள். திருமண தடைகள் எல்லாம் விலகி செல்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகின்றது. தாயிடம் அன்பை வெளிப்படுத்தி பேசுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவு முக்கியம், சத்தான உணவு முக்கியம். பெண்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பெண்களுக்கு சுய சிந்தனை வெளிப்படுங்க. வாங்க வேண்டிய பொருளை வாங்குவீர்கள். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு பொறுப்புகளும் வந்து சேரக்கூடுங்க. மனசுக்குள்ள நிம்மதி ஏற்படும். பெண்களால் இன்று சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில சாதிக்கக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். உடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. பார்த்து பக்குவமாக வழிநடத்தி செல்லுங்கள். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. மனோதைரியத்தையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். காதலில் உள்ளவர்கள் கொஞ்சம் பொறுப்பை வெளிப்படுத்துங்கள். பொறுமையாகவும் இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டுங்க. முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏழு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையில் போய் முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனசுக்குள்ள நிம்மதி என்று இருக்கின்றது. செலவுகள் எல்லாம் கட்டுக்கணாமல் செல்கின்றது. வாகன சுகம் என்று குறைந்து விடுங்க. தன்னம்பிக்கையை இழக்காமல் இன்று தைரியமாக நீங்கள் காரியங்களை இணைங்க செய்ய வேண்டும். வெற்றி உங்களுடைய அருகாமையில் தான் இருக்கின்றது. சிறு முயற்சி எடுத்தாலே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியுங்க. கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சில விஷயங்கள ஈடுபட்டால் போதுங்க. அனுஷம் புதுவித நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். மனு தைரியம் என்று கொடிவிட்டும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். யோசித்து சில காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக்கப்பட்டுவிட்டும். நிதானத்தை கடைபிடித்து காரியங்களை இறங்குங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வெளியூர் பயணங்களை ரொம்ப அற்புதமாக சென்று வரக்கூடுங்க. எல்லா வகையிலும் பிரச்சனைகள் திறந்துவிடும். நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். கேட்டை உங்களுக்கு திருமண வரன்கள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்தில் சில குளறுபடிகள் இருந்தாலும்
காலப்போக்கில் தான் சரியாகுங்க. அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது. அதற்கான வரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வரன் பார்த்து சீக்கிரமாக திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும். நேரம் காலங்களை எல்லாம் அதிக அளவு நீங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் சீக்கிரமாக வரன்கள் வந்தால் அந்த நல்ல வரனா என்பதை மட்டும் சோதித்து முடித்து கொள்ள பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுமூகமாக இருக்கும். பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பண தேவைகள் இருக்காதுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு ஊட்டி செல்வதற்கான திட்டம் இருக்கும். மனசுக்குள்ள நிம்மதி இருக்குங்க. தாயின் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசினியர்கள், இன்றைய நாள் முன் கோபத்தால் வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டும். முன்கோபங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. முன்கோபங்கள் நம்மளை அழித்துவிடும். கோபப்படலாம், தவறில்லை. ஒரு பிரச்சனை எதுவும் நடக்காமலேயே முன்கோபத்தை விட்டு பிரச்சனைகள் நடப்பது போல கற்பனையில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடும். அதனால் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவரிடம் பிரச்சனைகள் எதுவும் பண்ண வேண்டாம். உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்படும், பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய் வார்த்தை தான் காரணமாக இருக்கக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் அவரின் ஆதரவு என்று கண்டிப்பாக இருக்குங்க. பண வரவு சீராக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனதில் ஒருவித நிம்மதியும் இருக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை உங்களால் செய்து கொடுக்க முடியுங்க. இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவரிய சூழ்நிலையும் உருவாக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கின்றது. வசந்த காலம் வீசக்கூடிய சூழல் இருக்கின்றது. செலவும் ஒரு பக்கம் இருக்கின்றது. கட்டுக்கடங்காமல் செல்கின்றது. செலவை மட்டுப்படுத்த பாருங்கள், சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். மற்றபடி உயர்வான சூழல் உங்களிடம் இருக்குங்க. பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பெண்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை ஓயாமல் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு, நல்ல குணங்களுக்கு எல்லாம் நல்லதையும் நடக்குங்க. கவலைப்பட வேண்டாம். பெண்கள் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கும். என்று காதலும் அப்படித்தான் கை கொடுக்கும். காதலில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. காதல் கண்டிப்பாக செய்யுங்க. சிறு நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் கல்வி மீது அக்கறையும் கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. பாடங்களில் உள்ள சந்தேகங்களை மட்டும் சரியான முறையில் அணுகி கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். தயவு செய்து தைரியத்துடன் எதையும் அணுகுங்கள். மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பத்தி நாள் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். எல்லாம் உங்களுக்கு சாத்தியுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. மனசில் நிம்மதி உண்டாகுங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகரம் நீட்டிப்பீர்கள். முன்கோபத்தால் இல்லத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும். முன்கோபத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக்குங்க. சாதகமான சூழலை நிலவுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எல்லாம் சாத்தியம். அளவாக பேசினால் எல்லாவற்றையும் உங்களால் சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியுங்க. உத்திராடம் பரபரப்பு நீங்க முன்னேற்றம் ஏற்படும். அலட்சியம் இல்லாமல் காரியத்தில் ஈடுபடுவீர்கள். சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு சரியாக்குங்க. அனைத்து விஷயங்களும் கட்டுக்குள் வரக்கூடுங்க. நிதி மேலாண்மை சீர்படும். நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம் என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள். நேர்மையான எண்ணங்கள் என்று பிரதிபலிக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். பயணங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள்ளே நிம்மதி பிறக்குங்க. இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பணியும் தயங்காமல் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கின்றது. உற்சாகத்திற்கு இன்று எந்த ஒரு குறைவும் இல்லை. மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படும். பிறருக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். பெண்களால் இன்று லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது ஏற்படும். பிரிந்து சென்ற தம்பதியர்களும் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இன்பமான சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். மனதில் வீண் கவலை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம். எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் இருக்குங்க. செல்வம் பல வழிகளில் சேருங்க. வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூட்டுங்க. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனையை கொடுக்கும். நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக உயருங்க. பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை.
எல்லாவற்றையும் சிறப்பாக வழிநடத்தி வெற்றி கொள்ள முடியுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. பெண்களுக்கு என்ற முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும், சாதகமான பலன் இருக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கொடுங்க. ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும், ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டும். என்று காதல் எண்ணற்ற மாற்றத்தை கொடுக்கும். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, நிம்மதியாகத்தான் காணப்படுவீர்கள். மனசுக்கு பிடித்தவரையை கரம் பிடிக்க முடியுங்க. சிறு முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடலாம். மாணவர்கள் கல்விக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கடுமையாக உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. மாணவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்துங்க. மாணவர்கள் செல்வாக்கை என்று உயர்த்தி கொள்வீர்கள், கல்வியிலையும் சாதித்து விடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று குடும்பத்தில் திருப்தியான சூழல் உருவாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். காலப்போக்கில் எல்லாம் மாறிவிடும். தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தனவரவு கண்டிப்பாக இருக்கின்றது. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. திருவோணம் என்று பெண்களுக்கு லாபம் ஈட்டும் நாள். பிரிந்து சென்ற தம்பதியர்கள் மீண்டும் வர கொடுங்க. தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். செல்வ சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். தேவையில்லாத அடுத்தவர் பிரச்சனை மட்டும் தலையிட வேண்டாம். எதையும் சிறப்பாக செய்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். கண்டிப்பாக நல்லதை செய்து கொடுக்கும். அவிட்டம் இன்றைய நாள் தனவரவு கூடும் நாள். எதையும் மிக சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய நாள். மனசுக்குள்ள நிம்மதி பிறக்கக்கூடிய நாள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனையை கொடுக்குங்க. குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிடும். வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம் நிலவ கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பயணங்கள் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கக்கூடும். மனதில் எண்ணற்ற நிம்மதி இருக்கக்கூடுங்க. உதவி என்று வந்துவிட்டால் உதவிகரமாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு இருக்கக்கூடும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் குடும்பத்தில் சுகம் கண்டிப்பாக இருக்குங்க. மனமும் இன்று திருப்திகரமாக இருக்குங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. பெரியோர் பால் அன்பு மிகுங்க. தொழில் வளமும் இன்று பெருக்கிவிட்டும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இன்பம் பெருக்கும். அன்பு நீடிக்கும் நாளாக இருக்குங்க. தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வீர்கள். விருந்தினர் வருகை இருக்குங்க. தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து முதல்கள் விலக்கி செல்வங்க. இன்று பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். திருப்தியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தை அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள். கலகலப்புக்கு இன்று பஞ்சமே இல்லை. காலையிலேயே அற்புதமான செய்திகள் இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தொழிலுக்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்று சிறப்படைகின்றது. வெற்றி மேல் வெற்றி ஏற்படுகின்றது. நிம்மதி பொங்கும் நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாள் உற்சாகத்திற்கு குறைவே இல்லைங்க. தனவரவு இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. பெண்கள் மனதளவில் இன்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். மனதுக்கு பிடித்தமான நபரையும் சந்திப்பீர்கள். பெண்கள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்குவீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்றைய நாள் தனவரவு மேலோங்கும் நாளாக இருக்கின்றது. மாணவர்கள் பொறுப்பாக இருந்து காரியங்களை மிக சிறப்பாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறும் நாள். கல்வியில் சாதிக்கக்கூடிய நாள். மாணவர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தி காலம் கடந்து இன்று வெற்றியும் பெறுவீர்கள். எளிமையாகவும் நடந்து கொள்வீர்கள். பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொள்வீர்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. வாகன யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சுகம் ஏற்படும். திருப்தியான சூழல் இருக்கின்றது. பெரியோர் வாழ் அன்பு மிகுந்து காணப்படுங்க. அன்பால் இன்று அரவணைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையை மிக சிறப்பாக வழிநடத்தி விடுவீர்கள். விருந்தினரின் வருகை இருக்கும்.
மனம் திருப்தியாக காணப்படும். எதையும் துணிச்சலோடு செய்வீர்கள். தொழில் வளம் இன்று பெருகுங்க. நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானிப்பீர்கள். உணர்ச்சிகரமாக பேசி காரியங்களை மிக சிறப்பாக செய்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. சதயம் பொறுப்புகள் கொடிவிடும். முன்னேற்றமான சூழல் ஏற்பட்டுவிடும். உறவுகள் வகையில் முன்னேற்றம் காத்திருக்கின்றது. தேவையான பொருட்களை வாங்கி மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வீர்கள். ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்பட்டும், சொத்து சேர்க்கை ஏற்பட்டும், கருத்து மோதல்கள் விலகி செல்லுங்க. தொழில் வளம் இன்று பெருகும். பெரியோர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக இருப்பார்கள். இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படுங்க. போராட்டாத்தி இன்று இறை வழிபாட்டினால் நன்மை காலும் நாள். இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கையும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனையை கேட்டு மற்றவர்கள் இன்று நடந்து கொடுக்கணுங்க. உங்களுடைய அறிவுரையும் மற்றவர்கள் கேட்டு நடக்கக்கூடும். மனசுக்குள்ளே இருந்த கஷ்டங்களும் திறந்துவிட்டோம். கவலைகளும் சரியாகிவிட்டோம். கருத்து மோதல்களும் விலகி சென்றுவிட்டோம். இல்லத்தில் மயில செல்வம் கேட்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. கண்டிப்பாக போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கின்றது. மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தனவரவு பெருகும் நாள். குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள். மீனம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று விரைய செலவுகள் அதிகரிக்கும். பெண்கள் செலவுகளை குறைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். குறிக்கோளின்றி செயல்படுவீர்கள். குறிக்கோளற்று சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனம் கொஞ்சம் தடுமாறும். காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். மாலை நேரத்தில் ஓரளவு பிரச்சனைகளும் திறந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைய கூடுங்க. மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடுங்க. அவற்றையெல்லாம் மிக சரியான முறையில் அணுகி வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குங்க. வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. வாகனத்தை சரியான முறையில் பராமரிக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கிவிடும். நெருக்கம் ஏற்பட்டுவிட்டும் நிம்மதி பிறந்துவிட்டும். இல்லத்தில் மழை செல்வம் தவழக்கூடிய நல்ல செய்திகள் ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லைங்க, என்ற பரபரப்பு ஓரளவு நீங்கிவிடும். மனசுக்குள்ளே இருந்த பதட்டமும் ஓரளவு சரியாக கூடுங்க. வீண் கவலை இல்லாமல் நிம்மதியாகவே காணப்படுவீர்கள். செல்வம் பல வழிகளில் உங்களை தேடி வரக்கூடும். அவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி கொள்ள பாருங்கள். பெண்களுக்கு பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ளக்கூடிய நாள். இல்லத்தை தூய்மையாகவும் கலகலப்பாகவும் வைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும். சந்தோஷம் மிக்க நாளாக இருக்குங்க. பெண்களுக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். காதலும் இன்று வெற்றியை கொடுக்கும். காதலில் உள்ள பிரச்சனைகளும் சரியாக்குங்க. காதல் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்க முடியுங்க. மாணவர்கள் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்களால் எளிமையாக ஜெயிக்க முடியுங்க. மென்மேலும் உங்களால் வளர முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டோம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று மன வருத்தம் நீங்கிவிட்டும் கவலைகளும் சரியாகிவிடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு ஏற்பட்டுவிடும். நெருக்கம் கண்டிப்பாக கூடிவிட்டும். இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகளும் வந்துவிட்டோம். பெண்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. என்று போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். இறைவனின் அருளால் எல்லாம் சரியான முறையில் செய்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. உத்திரட்டாத்தி தனவரவு கூடும் நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாள். நம்பிக்கைக்குரிய நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடுங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் திருப்தியான சூழ்நிலை ஏற்படும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை உங்களிடம் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் மட்டும்தான் இருக்க வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளும் மன சிக்கல்களும் ஏற்பட்டுவிடும். பார்த்து கொள்ளுங்கள். ரேவதி இன்றைய நாள் தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாள். மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள்.
உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆனால் வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்குவது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, சில காரியங்கள் காலதாமதமாக நடக்கும், காலப்போக்கில் சரியாகிவிடும். பொறுமையுடன் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட்டும், மனதிற்கு பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டும், மனதிற்கு பிடித்தமானவரையும் சந்திக்க முடியும். திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.